வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ காமிக்காம இது என்னடா இது என்னமோ காடு மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா இது வந்து என்னுடைய மச்சாண்டார் வீட்டில் வந்து தோட்டம் போட்டிருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு வந்து பயிர் பண்ணியிருந்தாங்க ஸோ துவரங்காய் பறிக்கிறதுக்காக தான் நான் போயிருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய சில வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சந்தையிலையும் கொஞ்சம் காய் வாங்கிட்டு வந்திருந்தோம் இதை எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த தோட்டத்துக்குள்ள துவரங்காய் கத்தரிக்காய் அப்புறம் தட்டைப்பயிர் மொச்சப்பயிர் இதெல்லாம் வந்து பயிர் பண்ணியிருந்தாங்க துவரங்காய் மட்டும் கொத்து கொத்தாக காய்ச்சிட்டு இருந்தது இது வந்து காயை விட்டுட்டு அதுக்கப்புறமா அறுவடை பண்ணிடுவாங்க ஸோ பச்சையிலே பறிச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய வந்து காய் வச்சிருந்தது இது வந்து தட்டைப்பயிர் இது கொஞ்சமாக தான் காய்ச்சிருந்தது இருந்தாலும் வந்து கத்திரிக்காய் போட்டு வைக்கிறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அடுத்தது கத்திரிக்காய் அடுத்தது வந்து பூசணிக்காய் இருந்தது வெள்ளை பூசணி இது வந்து அமாவாசை சமயத்தில் வந்து சுற்றி போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க சமைக்கிறத விட இந்த பக்கம் வந்து சுற்றி போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்தாச்சு காயும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுன்றது ஒரு வீட்டவே க்ளீன் பண்ணுறதுக்கு ஈக்குவல்னு தான் நான் சொல்லுவேன் முதல்ல வந்து வெங்காயம்லாம் வந்து இது பழைய வெங்காயம் ஸோ தோல்லாம் நீக்கிட்டு நம்ம இப்போ கொஞ்சம் இருக்கிறதுனால ஒரே சைடு போட்டு வச்சிடலாம் முதல்ல அந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்து எடுத்துடணும் ஏன்னா அந்த நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரக்கரையாக இருக்கும் பழசாயிடுச்சு இல்லை அதனால் வந்து இதை எடுத்துட்டு இந்த தடவை வந்து பழைய பத்திரிக்கை இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு தான் வந்து நான் கவர் பண்ண போகிறேன் இப்படி கவர் பண்ணி வைக்கிறப்ப அந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள் குறிப்பாக அந்த வெங்காயம் போட்டு வைக்கிற பேஸ்கட் பார்த்தீங்கன்னா அழுக்காகாமல் இருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி வைக்கிறது பேப்பர் போட்டாச்சு அதுக்கப்புறமா வெங்காயம் வெள்ளை போடு இதெல்லாம் கொஞ்சம் தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டுடலாம் இது வந்து தக்காளி பழம் பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு வைக்கக்கூடிய சில்வர் பேஸ்கட்டு இதுலேயும் இருக்கக்கூடிய இந்த நியூஸ் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு நல்ல நியூஸ் பேப்பர் வந்து போட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்லாம் எடுத்து வைக்க ஆரம்பித்தாச்சு முருங்கைக்காய் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே வைக்க முடியாது அதனால் வந்து இதை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு எப்போ எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே குச்சியோடவே ஒடிச்சு ஒடிச்சு வச்சுட்டு நம்ம வந்து சமைக்கிறப்ப அப்படியே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறலாம் ஃபுல்லாக உருவி போட்டோம்னா அதை வந்து கழுவ முடியாமல் போயிடும் அதனால் நான் இப்படி தான் வந்து உடச்சி எடுத்து வச்சுக்குவேன் அப்போ வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அடுத்தது கொத்தமல்லி தலை கொத்தமல்லி தலையில் இருக்கக்கூடிய வேறு பகுதியை வந்து எடுத்துட்டு மேலால் அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் இப்படி எடுத்து வச்சிடணும் ஏன்னா இதில் வந்து கலை செடிகள் குறிப்பாக பார்த்தீனிய செடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் அடுத்தது மற்ற காய்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 நாளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய காய் தான் வந்து இப்போ நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் இப்போ எல்லாதுமே நம்ம வந்து வச்சாச்சு இஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருப்பேன் ஏன்னா அதில் நிறைய மண் இருக்கும் அதனால் நான் மோஸ்ட்லி என்னுடைய ஃப்ரிட்ஜில் கேரி பேக் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன் துணிப்பை தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படி யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முட்டைக்கோஸ் மாதிரியான பெரிய பெரிய காய்கள்லாம் பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இடம் பத்தலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து துணிப்பையில் தான் போட்டு வைப்பேன் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய எல்லா காய்கறிகளையும் வந்து நம்ம பாக்ஸில் போட்டாச்சு அடுத்தது முட்டைக்கோஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா இதை வந்து இந்த மாதிரி துணிப்பையில் தான் வந்து போட்டு வச்சுருவேன் அடுத்தது நம்ம தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்த அந்த துவரங்காய் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் பறிச்சுட்டு வந்தோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கிட்டோம் பசங்களுக்கு டெய்லி ஒரு பயிர் வகைகளை வந்து தாளித்து கொடுப்பேன் அதனால் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த மாதிரி பயிர் வகைகளை வந்து ஊற வச்சுருவேன் அல்லது மொதல் நாளே ஊற வச்சுட்டு மறுநாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருவேன் அதுக்கப்புறமா ஒரு வாரத்துக்கு தேவையான பூவும் வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க பூஜை அறையில் நம்ம சாமிக்கு போடக்கூடிய பூவும் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஸோ இப்போ நம்ம வெஜிடபிள் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள் வைக்கக்கூடிய ஏரியா எல்லாமே நம்ம வந்து சுத்தமாக தொடச்சி வச்சுட்டோம் இப்போ நம்ம எல்லா வெஜிடபிளையும் வந்து ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் இது ஃப்ரிட்ஜினுடைய டோர் பகுதி இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிலக்கடலை பயிர் பருப்பு வகைகள் அதாவது ட்ரையாக இருக்கக்கூடியது எல்லாமே வந்து டோரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் இப்போ நம்மளுடைய ஃப்ரிட்ஜில் எல்லா காய்கறிகளையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு
ஒவ்வொரு வாரமுமே ஃப்ரிட்ஜினுடைய அந்த வெஜிடபிள் வைக்கக்கூடிய ஏரியாவை மட்டும் சுத்தமா வந்து தொடச்சிருவோம். ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த டோர்ல வச்சிருக்கக்கூடிய எல்லா திங்ஸ்களையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தொடச்சு வச்சிருவேன். இதுல பாத்தீங்கன்னா டோர்ல இருக்கக்கூடிய முதல் பகுதி, இதுல வந்து சோளம், தட்டைப்பயிறு, கருப்பு உளுந்து, சுண்டல் இதெல்லாம் வந்து வச்சிருக்கேன். அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி, வறுக்காத நிலக்கடலை, கடலைப்பருப்பு, பட்டர் பீன்ஸ் இதெல்லாம் இருக்கு. மேல் பகுதியில பாத்தீங்கன்னா இந்த பாதாம், அதுக்கப்புறமா இந்த பாயசத்துல போடக்கூடிய பொருட்கள் இதெல்லாமே வந்து இந்த குட்டி குட்டி பாட்டில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஏரியா பாத்தீங்கன்னா தக்காளி சாதமோ அல்லது பிரியாணி பண்ணக்கூடிய அத்தனை ஐட்டமும் இந்த ஒரு டிராவ்ல இருக்கும். இப்ப இந்த ஒரு டிராவ் எடுத்தோம்னாலே நம்ம இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பேன். இது டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், அதனால வந்து மேல இருக்கக்கூடிய ஏரியாவையும் நான் ஃப்ரிட்ஜாவே பயன்படுத்திக்கிட்டேன். ஏன்னா யாரும் அதிகமா இந்த ஐஸ் இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க, அதனால இதையும் வந்து நான் ஃப்ரிட்ஜாவே பயன்படுத்திக்கிட்டேன். இது பாத்தீங்கன்னா மொச்சை இருக்கு பாத்தீங்கன்னா, அதை ரெண்டா உடைச்சு வந்து அவரப்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது வந்து பச்சைப்பயிறு, இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப துவரம்பருப்பு பறிக்க போயிருந்தோம்ல, துவரங்காய் பறிக்க போனோம் இல்லைங்களா, அந்த தோட்டத்துல பயிர் செய்யப்பட்டது. அவங்க வீட்டுல எப்பவுமே இந்த தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, மொச்சை இது மூணுமே பயிர் பண்ணாங்கன்னா எனக்கு வந்து 4 கிலோ 5 கிலோ கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான பொருட்கள் வந்து கடையில வாங்குறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது, அதனாலதான் வந்து இவ்வளவு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது போன வாரம் வந்து நான் ஃப்ரிட்ஜை வந்து ஆர்கனைசிங் பண்ணது, இது வந்து இந்த வாரம் ஆர்கனைசிங் பண்ணது. ஸோ ரெண்டையுமே வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்க்கலாம். பூ வந்து இந்த தடவை நிறையா 4.5 கிலோன்னு சொல்லி பூ மார்க்கெட்டில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரோஸு, சாமந்தி பூ இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஆர்கனைசிங் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வழக்கம் போல் வெஜிடபிள் வைக்க வேண்டிய ஏரியாலாம் தொடச்சாச்சு. அடுத்தது தக்காளி கிலோ 10 ரூபான்னு கிடச்சதுனால வந்து நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேஸ்கெட்டில் நம்ம போட்டு வச்சாச்சு. இப்போ தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு இந்த மாதிரியான ஐட்டம்லாம் வெளியில் வச்சாச்சு. பயிர் வகைகளை எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து ஆர்கனைசிங் பண்ணியாச்சு. இந்த வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஆர்கனைசிங் பண்ணி வச்சுட்டோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.